வெல்கம் டு டிஎன்பிசி வெட் நிச்சயம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸில் வந்து மூணாவது வீடியோ. ஸோ எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் கொள்கைகள். இந்தியாவில் வந்து போன வீடியோவில் வந்து 5 இயர் பிளான்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட தொழில் கொள்கைகள், தொழில் டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன கொள்கைகள் கொண்டு வந்தாங்க அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் இப்போவும் சரி, ஆசிய கண்டத்தில் வந்து மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்தியா தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆறாவது இடத்துல தான் இருக்குது ரீசெண்டாக, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஆசிய அளவில் பார்த்தீங்கன்னா மூணாவது முக்கிய பொருளாதார நாடு. இதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்டதான், அடுத்த வருஷமே கொண்டு வரப்பட்டதான் வந்து முதற் தொழில் கொள்கை 1948. முதற் தொழில் கொள்கை 1948. ஸோ 1948 எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா, April 6. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்ன, நம்ம நேரு தான் கொண்டு வந்தார் பார்த்தோம். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையும் தனியார் துறையும் சேர்ந்து வேலை பார்க்குறதா வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முதற் தொழில் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1948 April 6 கொண்டு வந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, அப்போது 1947 முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அவங்க நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கணும், ஸ்டேட்டை யார்கிட்ட இருக்கணும், சென்ட்ரல்கிட்ட எது எது இருக்கணும் அப்படின்னு வந்து டெரிவ் பண்ணல. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து முதற் தொழில் கொள்கை. அதன்படி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்னென்ன துறைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன துறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ரயில்வே துறை, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை, இந்த துறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை சுரங்கம், விமான உதிரி பாகம், கம்பி இல்லா தொடர்பு சாதனம், எண்ணெய் வளங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டு தனியார்கிட்ட கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரைவேட்டுகிட்ட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 1948 முதற் தொழில் கொள்கையின்படி கொண்டு வரப்பட்டதான் வந்து தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டம். இந்த 1948 முதற் தொழில் கொள்கையின்படி கொண்டு வந்ததான் வந்து தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது ஒரு தொழிற்சாலை நீங்கள் தொடங்கினாலே வந்து அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெவலப் பண்ண சட்டம் எது பார்த்தீங்கன்னா, இந்த 1951 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இதன்படி தான் வந்து தொழில் வளர்ச்சி ஏதாவது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட்னா வந்து ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது இந்த திட்டம் படி தான், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்டு ரெகுலேஷன் ஆக்ட் 1951. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது தொழிற்கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1956. இரண்டாவது தொழிற்கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1956. ஸோ இது யாருடைய பொருளாதார மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளா நோபிஸ் அவங்களோட பொருளாதார மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போன்னா 1951-56, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956-61. ஸோ அந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய பொருளாதார மாதிரி வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி மகளா நோபிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஐந்தாண்டு திட்டங்களையுமே வந்து தொழிற்சாலைகள் டெவலப் பண்ணுறது, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கனரக தொழிற்சாலைகள் வந்து டெவலப் பண்ணதான். ஸோ அதனால் வந்து அந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பேஸ் பண்ணி கொண்டு வந்தால் வந்து இரண்டாவது தொழில் கொள்கை. ஸோ ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரு பார்ட்ஸ் தான் வந்து இந்த தொழில் கொள்கை, ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரு பகுதி தான் வந்து இந்த தொழில் கொள்கைகள். ஸோ இரண்டாவது தொழில் கொள்கையை பார்த்தீங்கன்னா, 1956 கொண்டு வந்தாங்க மகளா நோபிஸ் மாதிரி, ஏன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, சமதர்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது மெயின் கான்செப்டாக இருந்தாங்க. சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல், அதாவது ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதான் வந்து சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னா. ப்ரைவேட் ஃபேக்ட்ரிஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ரூல்ஸ்லாம் தரணும், அதான் வந்து சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதன்படி இந்த இரண்டாவது தொழிற்கொள்கையின்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எத்தனை தொழில்கள் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை எத்தனை தொழில்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 17 தொழில்களும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை 12 தொழில்களும் இருக்கணும்னு வந்து இந்த இரண்டாவது தொழில்களை வந்து டெரிவ் பண்ணிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 17 தொழில்களும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை 12 தொழில்களும் இருக்கணும், இரண்டாவது தொழில்களை வந்து டெரிவ் பண்ணிச்சு. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வு பண்ணுங்கள், மூலதன பண்ணுங்கள் அப்படின்னு என்ன பண்ணால், நுகர்வு பண்ணுங்கள் நம்ம கன்சியூம் பண்ணுற எல்லாமே, கன்சியூமர் வந்து வாங்குகிற எல்லாமே வந்து நுகர்வு பண்ணுங்கள். மூலதன பண்ணுங்கள் என்னன்னா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே வந்து மூலதன பண்ணுங்கள். ஸோ இந்த தொழிற்கொள்கையில் முக்கியமாக கூறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வு பண்ணங்கள் தயாரிக்கிறதை விட்டுட்டு மூலதன பண்ணங்கள் தயாரிங்க அப்படின்னு வந்து சொன்னதே வந்து இந்த இரண்டாவது தொழிற்கொள்கை தான். மூலதன பண்ணங்கள்னா நம்ம மிஷின்ஸ் எல்லாமே, ஸோ மிஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்மளே நமக்கு தேவையானதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நுகர்வு பண்ணங்கள் வாங்கினா வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால தான் வந்து நுகர்வு பண்ணங்கள் தயாரிக்கிறதை விட்டுட்டு மூலதன பண்ணங்கள் தயாரிங்க அப்படின்னு சொன்னது வந்து இரண்டாவது தொழிற்கொள்கையோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் சமதர்ம பொருளாதாரமும் ஒரு முக்கியமான பாயிண்ட். 1956 தான் வந்து இரண்டாவது தொழிற்கொள்கை. யாருடைய மாதிரினா, மகளா நோபிஸ் அவங்களுடைய மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 17 தொழிலும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை 12 தொழிலும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது
பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வருடம், இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வருடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் வந்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வருடம். யாருன்னா பி வி நரசிம்மராவ் பீரியடில் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை அப்போ யார், மன்மோகன் சிங். அப்போ யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் தான் வந்து நிதியமைச்சர் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வருடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கையின் போது நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டாங்க, நிதியமைச்சர் தான், நிதியமைச்சரை பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி. இது வந்து பின்னாடி வந்து ஜிகேவா ஆகும்போது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வரும்பொழுது யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் அவர் தான் வந்து நிதியமைச்சராக இருந்தார், பி வி நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைவேட் ஒரு தொழில் தொடங்கணும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஏதாவது முக்கியமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் புதிய பொருளாதார கொள்கை. இதை வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன், குளோபலைசேஷன், அதாவது தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு வந்து புதிய பொருளாதார கொள்கையை மூணாவது சொல்லியிருக்காங்க. மூணு தான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ தாராளமயமாதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் நடத்துகிற ஃபேக்ட்ரிஸ் அதாவது தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுது, அது வந்து கலப்பு பொருளாதாரம். ஸோ தனி தாராளமயமாதல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டுமே நடத்த வேண்டிய ஃபேக்ட்ரிஸை ப்ரைவேட்டும் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்து தாராளமயமாதல். தாராளமாக தூக்கி கொடுக்குறத வந்து தாராளமயமாதல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் பொதுத்துறை மட்டும்தான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டும் சேர்ந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து தாராளமயமாதல் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுல ப்ரைவேட்டும் வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து தாராளமயமாதல். தனியார் மயமாதல் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தூக்கி அப்படியே கவர்மெண்ட் அப்படியே ப்ரைவேட்டு தர்றதா வந்து தனியார் மயமாதல். ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், இப்போ ஏர் இந்தியா கூட இருக்குது. ஸோ ஏர் இந்தியா அதை கூட வந்து விற்கப்படுறதா சொல்லிட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி அப்படியே வந்து ப்ரைவேட்டு தர்றதா வந்து தனியார் மயமாதல். தாராளமயமாதலாம் சேர்ந்து வேலை பார்த்துக்கலாம், தனியார் மயமாதலாம் ஃபுல்லாக அதை வந்து ப்ரைவேட்டாக மாற்றுறது. ஸோ உலகமயமாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சுங்கவரி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதா வந்து உலகமயமாதல். ஏன் அப்படின்னா நம்ம இதில் சுங்கவரி குறைச்சா எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா இறக்குமதி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதனால தான் வந்து உலகமயமாதல், உலக அளவில் வந்து நம்ம பொருளாதாரம் கொஞ்சம் டெவலப் ஆகும், அதான் வந்து உலகமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுங்கவரி குறைக்கிறது, ஃபாரின் எஃப்டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மூணு தான் வந்து தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா புதிய பொருளாதார கொள்கை 1991 முக்கியமானது. ஸோ இதில் வந்து இதுதான் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், புதிய பொருளாதார கொள்கையின்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று துறைகள் தான், அணு ஆற்றல், ரயில்வே, பாதுகாப்பு. இந்த மூன்று துறைகள் தான் மட்டும் இப்போ வரைக்குமே இந்த மூன்று துறைகள் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டுமே ஷேர் பண்ணி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் முழுவதுமாக மத்திய அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொதுத்துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அணு ஆற்றல், ரயில்வே, பாதுகாப்பு. இது மூணு மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் பாதி பாதி தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஏதாவது ப்ரைவேட் பாதி, கவர்மெண்ட் பாதி, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்தனை தொழில்கள்னு கேட்டிருக்காங்க, மூன்று தொழில்கள். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991 யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு, பப்ளிக் செக்டர், இதோட வந்து பங்குகள் என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள். நம்ம இப்போ பார்த்தோம்ல மேலே எத்தனை தொழில்கள் இருக்குன்னு. ஸோ அந்த தொழில்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்ட்ரிஸ் இப்போ 2017 மே 2017 படி பார்த்தீங்கன்னா 300 அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. 300 அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், 300 அதிகமான கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மூணாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாரத்னா நிறுவனங்கள், நவரத்னா நிறுவனங்கள், மினிரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. மகாரத்னா நிறுவனங்கள், நவரத்னா நிறுவனங்கள், மினிரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு. ஸோ மகாரத்னா நிறுவனங்கள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இயர்லி வருஷத்தில் 5000 மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற எல்லா கம்பெனிகளுமே வந்து மகாரத்னா நிறுவனங்கள். வருஷத்தில் 5000 மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா. ஸோ இதன்படி எத்தனை மகாரத்னா நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு
ஏழு மகாரத்ன நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து கரண்டாக இது இப்போ சொன்ன எல்லாமே வந்து க்வெஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னென்னா பின்வருவனவற்றுள் மகாரத்னா நிறுவனம் அல்லாதது எது அப்படின்னு கொடுத்து நாலு ஃபேக்ட்ரிஸ் கொடுத்து எது இல்லை அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஏழுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஏழு என்னென்ன மொத்தமே வந்து மகாரத்னா நிறுவனங்கள் ஏழு தான் இருக்குது இந்தியாவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட், இந்திய நிலக்கரி நிறுவனம். மூணாவது பார்த்தீங்கன்னா கெயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். நாலாவது பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். நாலாவது பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஓஎன்சிஜி, ஓஎன்சிஜி ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஆறாவது பார்த்தீங்கன்னா என்டிபிசி, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா சாயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சாயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஏழு ஃபேக்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஏழு ஃபேக்ட்ரிஸ் பார்த்து வச்சுக்கோங்க, பெல், அப்புறம் கோல், கெயில், அப்புறம் வந்து ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி, அப்புறம் என்டிபிசி, சாயில். இந்த ஏழு ஃபேக்ட்ரிஸ் தான் வந்து மகாரத்னா நிறுவனங்கள் இயர்லி வந்து 5000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிகள். இது மட்டும் படித்து வச்சுட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவரத்னா கம்பெனிகள், இந்த 5000 கோடியை விட கொஞ்சம் கம்மியாக டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிகள் கம்பெனிகள் வந்து நவரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ மொத்தம் எத்தனை நவரத்னா நிறுவனங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 17 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, 17 தொழிற்சாலைகள் வந்து நவரத்னா நிறுவனங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபேக்ட்ரிஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெல், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், இது வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், அப்புறம் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். நவரத்ன நிறுவனம் மொத்தம் 17 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக பெல்லும் என்எல்சியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிரத்னா நிறுவனங்கள், மினிரத்னா நிறுவனம் நவரத்னா நிறுவனங்களை விட ரொம்ப கம்மியாக ப்ராஃபிட் தர கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து மினிரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிஎஸ்என்எல் தான், பாரத் சென்சார் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்என்எல் தான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து தரது. ஸோ மினிரத்னா நிறுவனங்கள் இது வந்து நிறையா இருக்குது, எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நவரத்னால 17, மகாரத்னால வந்து 7, இந்த 7 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய பொருளாதார கொள்கை எப்போனா 1991, இரண்டாவது தொழில்கள் எப்போனா 1956, முதலாவது தொழில்கள் எப்போனா 1948. ஸோ புதிய பொருளாதார கொள்கையின்படி வந்து எத்தனை துறைகள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா 3 துறைகள் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதுக்கான PDF வேணும்னா www.tnpcmystery.blackspot.com அதில் போய் வந்து நீங்கள் வீடியோ பார்க்காம நோட்ஸ் எடுக்கணும், அதில் போய் எடுத்துக்கலாம், அதில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.